ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த முட்டை குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இப்போ நம்ம இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு. நம்ம வந்து முட்டையை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடலை, டைரெக்டாக வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூடவே சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 lemon சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து குழம்பு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி குழம்பு கரைக்கும் போதே அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் அப்படியே சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பை எடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துருவோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வாசனை போகிறது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கும் ஒரு 2 முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு பாதி வெந்திருக்கும் போது நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரெண்டும் சமமாக வெந்து வரும். இதை அப்படியே ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு. அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை அது கூட சேர்த்துருவோம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 5 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நம்ம தனித்தனியாக ஊற்றணும். அப்போ தான் நல்லா முட்டை தனித்தனியாக அழகாக இருக்கும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து உடஞ்சிரும். அதனால் தனித்தனியாக ஊற்றிக்கலாம். முட்டை எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக வெந்துடும். ரொம்பவே சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.